2011ல் இங்கிலாந்தில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது. அதில் 3% கருப்பினத்தவர்கள், வெறும் 3% கருப்பினத்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே இனவெறி இங்கிலாந்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்டில், சொல்லப்போனால் வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாட்டில், ஒரு நபர் அதுவும் அரச குடும்பத்தில் நுழைய போகிறார் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை யாராலையுமே நம்ப முடியலை. அவங்களுடைய பெயர் தான் மேகன் மார்க்கல் அவர்கள். இந்த மேகன் அவர்கள் அரச குடும்பத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத பல ஊடகங்கள் தப்பு தப்பாக, தவறான செய்தி, சில ஊடகங்கள் மட்டும் உண்மையான செய்தி எல்லாமே வெளியிட்டு வராங்க. மேகன் மார்க்கல் அப்படி என்ன தான் பிரச்சனை மேகன் மார்க்கல் அவர்களுக்கும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ராஜ குடும்பத்துக்கும்? கடைசியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஹாரி மேகன் அப்படிங்கிற ஒரு சீரீஸ், ஒரு 3 எபிசோட் மட்டும் வந்திருக்கு. இந்த 3 எபிசோடுக்கே இங்கிலாந்து பாதியா இல்லை 4 துண்டா 5 துண்டா நிறைய பேர் நிறைய விதமான விவாதங்களை நடத்திட்டு வராங்களே. அடுத்த 3 எபிசோடு வெளியாகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இந்த ஹாரி மேகன் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, இதை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், பல கேள்விகளுடைய பதிலாக இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இறந்த முன்னாள் ராணி எலிசபெத் அவர்கள், அவங்க ராணியாக மட்டுமே இல்லை, அவங்க சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறதுலேயும் தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. ஸோ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லும்போது விவாகரத்தானவங்க மறுமணம் செய்யக்கூடாது, அப்படி செய்கிறத இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது என்றைக்குமே சம்மதம் தெரிவிக்காது. ஸோ இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் இருந்து வந்தவங்க தான் இந்த ராணி எலிசபெத் அவர்கள். அதனால தான் அவங்களுடைய மகன் 2வது திருமணம் செய்து கொள்ளும்போது கூட, அதாவது சார்லஸ் அவர்கள் 2வது திருமணம் டயானா விட்டுட்டு அடுத்த திருமணம் செய்து கொள்ளும்போது கூட என்ன சொல்கிறாங்க, நான் அந்த திருமணத்தில் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எலிசபெத் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனம், இந்த பிற்போக்குத்தனம் இந்த ராயல் அப்படிங்கிற அந்த ராஜ குடும்பம் மத்தியில் ஃபுல்லாக பரவி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஃபெமினிசம் அப்படிங்கிறத பற்றி கூடுதலாக நம்ம பேச போகிறோம். ஃபெமினிசத்தை பற்றி இன்னும் கூடுதலாக ஆழமாக தெரிந்து கொள்றதுக்கு குக்கஃபம்ல ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெமினிசம்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருந்த வரலாறு என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த ஆடியோ புக் நமக்கு உணர்த்துகிறது. அதை நீங்கள் கேட்கணும்னா குக்கஃபம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு TPM50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருட தொகையிலிருந்து 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குக்கஃபம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ குயின் எலிசபெத் அவர்கள் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மேகன் மற்றும் ஹாரி இவர்களுடைய இந்த காதலை தான் நம்ம பார்க்கணும். 2016ல் 2 பேரும் தனிமையாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார், ஹாரி மற்றும் மேகன், அதாவது பிரின்ஸ் ஹாரி டயானா அவர்களுடைய 2வது மகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல மேகன் அவர்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மேகன் அவர்களுக்கு கல்யாணம் ஆனது மட்டும் கிடையாது, கல்யாணம் விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு. விவாகரத்து முடிந்த பிறகு 2015-16 இந்த காலகட்டத்தில் வேறொரு நபர் கூட லிவிங் டுகெதராக இருக்காங்க. 2016ல் அந்த லிவிங் டுகெதர் பார்ட்னர்ஷிப்பும் முறிந்து விடுகிறது. ஸோ 2016ல் அவங்க தனிமையாக இருக்காங்க. இப்போ தான் பிரின்ஸ் ஹாரி அவர்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது மேகன் அவர்களுடைய புகைப்படம் வருது. 2 நபர்களுக்கும் பொதுவாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் 2 பேரையுமே கனெக்ட் பண்ணி விடுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி விடும்போது இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேசிக்கொள்கிறாங்க. அப்படி பேசி, அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேட்டிங்க்கே ஹாரி அவர்கள், பிரின்ஸ் ஹாரி அவர்கள் லேட்டாக தான் வந்தார், ஒரு 1/2 hour லேட்டாக தான் வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்படுது. இப்படி அவங்களுடைய காதல் வாழ்க்கை 2016ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 2 வருடங்கள் காதலுக்கு பிறகு 2018ல் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த 2 வருடத்திற்கு பிறகான கல்யாணம் அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, குறிப்பாக கருப்பினத்தவர்கள் எல்லாருமே பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த அமெரிக்காவில் பராக் ஒபாமா அவர்கள் அதிபராக வந்தபோது ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஆர்ப்பரித்ததோ, அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் பிரின்ஸ் ஹாரி அவர்களுடைய மேகன் அவர்களுடைய திருமணமும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்திச்சு. ஸோ 2018ல் இவங்களுக்கு கல்யாணம், 2020ல் ராஜ குடும்பத்தை விட்டு நாங்கள் வெளியில் வாரோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. 2021ல் பலவிதமான இன்டர்வியூக்கு போகிறாங்க. 2022ல் இதோ அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த 2020க்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை ராஜ குடும்பத்துக்கும் பிரின்ஸ் ஹாரி மற்றும் மேகன் அவர்களுக்கான அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயானா இறந்ததுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இளவரசி டயானா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பிரின்ஸ் ஹாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க தான் எங்கள் அம்மாவை கொன்னுட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு தேவையான அந்த ஒரு ஆதரவை இந்த ராஜ குடும்பத்தை சார்ந்த யாருமே கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ பத்திரிகையாளர்கள் டயானாவை கொன்னுட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் தான் மேகன் பிரின்ஸ் ஹாரி அவர்கள் வெளியேறுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவங்களால் முக்கியமான சில உதாரணங்கள் சொல்லப்படுது. உதாரணங்கள் மட்டும் கிடையாது, பல ஊடகங்களுக்கு எதிராக இதே பிரின்ஸ் ஹாரி மற்றும் மேகன் இவர்களுடைய இந்த பேர் பலவிதமான வழக்குகளை தொடர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரின்ஸ் ஹாரி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, வேறு எதுவுமே இல்லைப்பா, என் வாழ்க்கைக்குள்ளே அவரை நான் கொண்டு வரேன், மேகன் அவர்களை கொண்டு வரேன். அப்போது மேகன் இதனால் வரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு எனக்கான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ போகிறாங்க. சொல்லப்போனால் மிருக காட்சி சாலையில் ஒரு அனிமல் மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி நான் இருந்தேன் எங்கள் அம்மா இறந்த பிறகு, அதே ஒரு நிலைமைக்கு மேகன் அவர்களையும் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, ராஜ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே நடக்கிறத வெளியில் சொல்லக்கூடாது. அந்த குயின் எலிசபெத் அவர்கள் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரியான கலரில் இவங்க யாரும் ட்ரெஸ் போடக்கூடாது. குயின் எலிசபெத் அவர்களை இந்த பிரின்ஸ் ஹாரி மற்றும் மேகன் அவர்கள் சந்திக்க போகிறாங்க. அப்போ மேகன் அவர்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்த அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு கேள்வியை அப்படியே சொல்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி, என்னுடைய கணவனாக போகிற இல்லாட்டி என்னுடைய கணவனாகிய என்னுடைய காதலனாக இருந்த அவங்களுடைய பாட்டியை நான் சந்திக்க போகிறேன், அங்கே போய் நான் இப்படி இருக்கணும், ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி நியாயமாக இருக்கும்? ராஜ குடும்பம் அப்படிங்கிறது பிறருக்கு வேணால் ராஜ குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி மரியாதையெல்லாம் நான் அங்கே போய் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பிரின்ஸ் வில்லியம் அவர்கள், கேட் மிடில்டன் அவர்கள் இவங்க இரண்டு பேரையுமே பார்த்து இந்த ராஜ குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேகன் அவர்கள். ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேச முடியாமல் போகுது. பிரின்ஸ் ஹாரி அவர்கள் வருவாங்க, அவங்கள ஒரு முறை சும்மா ஹக் பண்ண முடியும், அப்படி ஹக் பண்ணிவிட்டு உடனடியாக நான் வெளியில் வந்துடணும், ஏன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, அடுத்தடுத்த ராஜ குடும்பத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க போகணும், இப்படி என்னுடைய பர்சனல் லைஃபை நான் ரொம்ப இழந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, பர்சனல் லைஃப்பை நான் இழந்தேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள், இதை பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய பெண்கள் ஏன் இந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமே இது தான். என்னுடைய பர்சனல் லைஃப்பை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, என் காதலை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, என் சோகத்தை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், பேலஸில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஹாரி அவர்களுக்கும் மேகன் அவர்களுக்கும் ஒரு குழந்தை அவங்களுடைய வயிற்றில் இருக்குது, அந்த குழந்தை கருப்பாக தான் பிறக்கும், ரொம்ப பெரிய அளவில் குரங்கு மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்களாம். இதை கேட்ட பிறகு மேகன் அவர்களுடைய வாழ்க்கை வெறுத்துருச்சு, நான் தற்கொலைக்கெல்லாம் முயன்றேன் அப்படின்னு சொல்லி மேகன் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் ஹாரி அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி. என்னுடைய லவ், என்னுடைய காதலை நான் இதுவரையிலும் கொல்லாமல் பாதுகாக்கணும்னா அவளை இந்த பேலஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சேன், அதனால தான் நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி 2020 அறிவிக்கிறாங்க. அப்படி 2020 இவங்க அறிவிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஹாரி மற்றும் மேகன் அவர்களுக்கு சொத்துக்கள் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கப்படாது, ஒரு 14 மில்லியன் அப்படின்னு ஏதோ ஒரு அமௌண்ட்டு அது வந்து பேசுகிறாங்க, பட் அந்த அமௌண்ட் எங்களுக்கு வேண்டாம், நாங்களே சுயமாக சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. அப்படி வந்த பிறகு தான் இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு அபோஷன் அப்படிங்கிறது நடக்குது, இவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கருச்சிதைவு ஏற்படுது. அந்த கருச்சிதைவு ஏற்படும் அந்த தருணத்தை ராஜ குடும்பத்திலே இருக்கும்போது மேகன் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிடுறாங்க, நான் ஹாரி அவர்களுடைய கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், 5 நாள் முழுவதும் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, ஒரு தாய்மையினுடைய வழியை என்னால் உணர முடிஞ்சு. இதே மாதிரி, அதாவது ஒரு ரூமுக்குள்ளே 20 நபர்கள் இருக்காங்கன்னா, 20 பெண்கள் இருக்காங்கன்னா, 4-10 பெண்களுக்கு இதே மாதிரி கருச்சிதை வரும்னு சொன்னாங்க, இதெல்லாம் என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த இன்டர்வியூவால் ராஜ குடும்பம் கோபப்படுது. ஏன்னா ராஜ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், அந்த பிற்போக்குத்தனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வெளியில் சொல்லக்கூடாது, அவங்க பெருசு, நான் பெரிய ஆள், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறத அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகணும். ஸோ மேகன் அவர்கள் ராஜ குடும்பத்தினுடைய ப்ரோட்டோக்கால் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மீற ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மேகன் அவர்கள் செய்யும்போது மேகன் அவர்களுக்கு எதிராக ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. இந்த கேட்டவர்கள் நடக்கும்போது அவங்க அவங்களுடைய குழந்தைக்கு மேலே கை வச்சு, அந்த வயிற்றில் கை வச்சு நடந்தால் அது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை ஊடக தர்மம், அதே இது இந்த மேகன் அவர்கள் அப்படி நடந்தாங்கன்னா என்னப்பா வேறு யாருமே குழந்தையை பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டாங்க இப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிக்கலை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இனவாதம் அங்கே ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால இவங்க எங்கே போனாலும் அதை சுற்றி ஒரு பெரிய புரளி அப்படிங்கிறது எழுப்பப்படும். அந்த புரளியை அரச குடும்பமும் என்ன செய்யாது, பெரிய அளவில் மறுக்காது. ஸோ இது ஹாரி மற்றும் மேகன் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்துது. நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்மளை பற்றி ஏன் இவங்க தனிப்பட்ட முறையில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் மேகன் அவர்களுடைய தந்தைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, அந்த லெட்டரை ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்து வாசித்து அதை பப்ளிஷ் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே இந்த மீடியா வரும்போது, எங்கள் அம்மா பர்சனல் லைஃபுக்குள்ளே இதே மாதிரி மீடியா வந்து தான் எங்கள் அம்மாவை கொன்னுட்டாங்க,
அதே மாதிரி மேகன் அவர்களுக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பயந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் மேகன் மற்றும் ஹாரி அவர்கள் சொல்கிறதுல எல்லாமே நம்பலாமா அப்படின்னு பார்த்தா, சில இடங்களில் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன்னா எப்போவுமே மீடியா அட்டென்ஷன் இவங்க மேலே இருக்கணும். இந்த ராஜ குடும்பத்தை விட்டு போன பிறகு அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கிடைப்பதற்கு மீடியாவை நம்பியே இவங்க இருக்காங்க. ஸோ மீடியா அட்டென்ஷனுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இல்லை, இது உண்மையிலேயே அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய வலி வேதனைகள் இருந்திருக்கும், ஸோ அவங்க கூட நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ ராஜ குடும்பத்தில் மறுபடியும் ஹாரி மேகன் அவர்கள் இணையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராஜ குடும்பத்தினுடைய அத்தனை விதமான புரோட்டோகாலையும் இந்த ஹாரி மற்றும் மேகன் அவர்கள் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பிறகு இன்னும் 3 எபிசோடு வெளியில் வரப்போகுது. அந்த 3 எபிசோடில் பல நபர்களுடைய உண்மை முகம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக குயின் எலிசபெத் அவர்கள், சார்லஸ் அவர்கள், வில்லியம் அவர்கள், கேட் அவர்கள் இவங்களுடைய முகம் எல்லாமே வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராஜ குடும்பம் இப்போதே அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் மேகன் அவர்கள் சொல்கிறது மாதிரி என்னுடைய வாழ்க்கை நான் வெளியில் சொல்லுவேன், இது எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய எபிசோடை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க, டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மேகன் அவர்களுடைய இந்த வெளியேற்றம் ராஜ குடும்பத்திலேருந்து வெளியில் வர்றத மெக்ஸிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பிரிட்டன் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து வெளியில் வரும்போது பிரெக்ஸிட்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இதை மெக்ஸிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரி மேகன், உண்மையிலேயே மேகன் அவர்களை காதலித்த ஹாரி அவர்கள், அது பியூர் லவ், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு நடந்த பல விஷயங்கள் ஹாரி அவர்களுக்கு அவங்களுடைய அம்மாவான டயானாவை நினைவுபடுத்தியது. ஸோ டயானா மாதிரியே தான் மேகன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டயானாவுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியலை, ஆனால் மேகன் அவர்களுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஹாரி அவர்களுடைய லவ்வை ஒரு பெரிய சல்யூட் கொடுத்து வரவேற்கலாம். மேகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ராஜ குடும்பத்தில் போக போகிறேன், இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 500,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அத்தனை விதமான நடிப்பையும் ஓரம் கட்டிட்டு உள்ளே வராங்க. சரி, ராஜ குடும்பத்திலேருந்து வெளியே போன பிறகு மறுபடியும் நடிக்க தொடங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் பலவிதமான நல்ல சொசைட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம், எங்கள் மகனுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம், உள்ளதுலேயே எங்கள் மகனுக்கு நாங்கள் கொடுத்த கிஃப்ட் என்னென்னா அவன் 2 இனத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறது தான். எப்போவுமே வெள்ளை இனம் மட்டுமே இங்கே போற்றப்படுகிறது, அது தவறு. வெள்ளை இனமும் கருப்பினமும், அது எந்த இனமாக இருந்தாலும் அவங்களை தூற்றக்கூடாது, அவங்கள மனுஷனாக சக மனுஷனாக நீங்கள் என்ன செய்யணும், வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஹாரி மேகன் அவர்களுடைய கூற்று. ஆனால் இந்த கூற்றை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அட போங்கடா பைத்தியக்காரனுகளா அப்படின்னு நினச்சி ஹாரி மேகன் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களும் வன்மமாக பரப்பப்பட்டு வருகிறது. ஸோ ஹாரி மேகன் இவங்களுக்கு பின்னாடி நடந்த பிரச்சனைகள், அவங்களுடைய லவ், அவங்களுடைய இப்போதைய வாழ்க்கை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ், பர்டிகுலராக இந்த ஈவெண்ட்டில் இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கருத்துக்களாக பகிரலாம். இதெல்லாம் கேட்கும்போது ப்ரின்ஸ் டயானா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, பட் பார்க்கலாம் அதுவும் நடக்குமா, அதையும் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே தேவைப்படுகிறது. ஓவராலாக இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.